நவீன இந்தியாவின் முதல் பெருநகர், தாய் தமிழகத்தின் அடையாளம், உழைக்கும் மக்களின் உதிரத்தாலும் உரிமை போராட்டங்களாலும் உயிர்ப்போடு இருக்கும் தொழில் நகரம், எப்போதும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் பறந்து விரிந்திருக்கும் வண்ணமிகு நகரம் சென்னை. இம்மாநகரத்தின் ஒரு பகுதிதான் வட சென்னை. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றை மாற்றி எழுத செய்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது இந்த மண்ணில் இருந்துதான். அறிவகத்தில் முளைவிட்டு அன்பகமாய் கிளை பரப்பி, அண்ணா அறிவாலயத்தில் வேரூன்றி விழுதுகளை பரப்பி, தமிழின மக்களுக்கு நிழல் தந்து கொண்டிருக்கும் விருட்சமாம் திமுக கழகம். தலைநகர் சென்னையின் நிர்வாக வசதிக்காக 6 மாவட்டங்களாக பிரித்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் வரலாற்று பெருமைகளும் தொன்மங்களும் தாங்கிய சென்னை வடகிழக்கு மாவட்டம். மாதவரம், தொழிற்சங்க நகரான திருவொற்றியூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த சென்னை வடகிழக்கு மாவட்டத்தின் செயலாளராக தலைமையின் வழிகாட்டுதலோடு செவ்வனே செயல்பட்டு வருகிறார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ. திராவிட இயக்கத்தின் மீது கொண்ட பற்றாலும் கொள்கை பிடிப்பாலும் பள்ளி பருவத்திலேயே தன்னை திமுகவில் ஈடுபடுத்தி கொண்ட மாதவரம் சுதர்சனம் அவர்கள் 1980 மாதவரம் நகர கழக பிரதிநிதியாகவும், 1984 சென்னை சட்டக்கல்லூரியில் மாணவர் மன்ற தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்று பொருளாளராகவும், 1996 மாதவரம் நகர்மன்ற உறுப்பினராகவும், 2001 முதல் மாதவரம் நகர திமுக செயலாளராகவும், படிப்படியாக மக்கள் பணியாலும் இயக்க பணியிலாலும் தனக்கான அதிகாரங்களை தனக்கு உரியதாக்கி கொண்டார். இவரது அர்ப்பணிப்பு நிறைந்த உழைப்பிற்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்ட திமுக பொறுப்பாளராக 2011 திமுக தலைமை கழகம் நியமித்தது. 2013 7,11,00,000 ரூபாயினை தேர்தல் நிதியாக தலைமை கழகத்திடம் வழங்கினார். இதற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மாவட்ட பொறுப்பாளரான மாதவரம் சுதர்சனத்திற்கு தங்க கணையாளியினை பரிசாக வழங்கினார். இப்படி நிர்வாக திறமையால் தன்னை நிரூபித்து காட்டிய இவரை 2014 திமுகவின் மாவட்ட கழகங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக உடன்பிறப்புகளின் ஆதரவோடு தேர்ந்தெடுத்தது தலைமை கழகம். எளிய மக்கள் பெரும்பான்மையாக வாழும் அந்த பகுதியை திமுகவின் வல்லமை பொருந்திய மாவட்டமாக நிலை பெறச் செய்தார். அதனைத் தொடர்ந்து அண்மையில் மீண்டும் மாவட்ட கழகங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுகவின் பொறுப்பாளராக தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ. 2011 நடந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலம் உருவானதுதான் மாதவரம் சட்டமன்ற தொகுதி. வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வரும் நிலையில இந்த தொகுதியில மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே முறையா வந்து சேரல. இந்த பாலம் ஆகப்பட்டது சுமார் 10 முன்னால கடகால் போட்டு ஆரம்பிக்கப்பட்ட வேலை. ஆனா இப்ப அதிமுக ஆட்சியில 10 அந்த வேலையை நடக்கல. இன்னைக்கு எங்க மாவட்ட செயலர் மூலியமா பேசி இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த வேலையை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு எங்களுடைய ஆசை, மக்களுடைய ஆசை. இருந்தாலும் ரோடு போடுறதுக்கு சரியா போடல, ஒரு களிமண்ணை போட்டு வச்சிருக்காங்க. இதில் வந்து புழல் ஏறி திறந்தால் தண்ணி மொத்தம் இந்த ரூட்டு தான் போகும். இந்த ரூட்டில் போகும்போது மண் அரைச்சிட்டு போச்சுன்னா பிரிட்ஜ் போட்டு வேஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். மாவட்டத்தில் கூட்டி நீ காட்டியிருக்கணும். எம்எல்ஏ பேசிட்டு இருக்காரு, எம்எல்ஏ பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அங்கே இரும் பிரிட்ஜ் ஒன்று நடக்குது பர்மான ரூட்டில், அந்த பிரிட்ஜ் வேலையும் நல்லபடியாக பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். எங்களை கேட்டால் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. வேலை செய்கிற ஒரு இன்ஜினியர் சரி, ஒர்க்கர் சரி, யாரும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. நைட்டு மணிலேருந்து லைட், இந்த ரூட்டில் லைட்டும் கிடையாது. லைட்டு போட்டு தரணும். ரூட்டை உங்களுக்கு சப்ரூட்டை போட்டு தரணும். எங்களுக்கு போக வரதுக்கு தனி ரூட் போட்டு தரணும். அப்புறம் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். எதையுமே செய்யாமல் நைட்டில் வந்து கீழே வந்துட்டு அடிபட்டு கிட்ட குழந்தைகள் குட்டிகளுக்கு அடிபட்டு கிடக்குது. இப்போ ஸ்கூல் இல்லாதனால பசங்களுக்கு தொண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸ்கூல்லேருந்து எங்கள் பசங்களுக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் தான் கஷ்டப்படணும். இந்த ரூட்லேருந்து சுற்றி போகிறோம்னா பர்மானர் வழியாக போகிறோம்னா மெயின் ரோடில் சத்தியமுத்திரர் வழியே விம்கவர்னா 6 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 12 கிலோமீட்டர் ஆகும். இந்த ரூட் போட்டு கொடுத்தா 1.5 கிலோமீட்டர் எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் 10 வேலை நடக்காமல் இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த புழல் ஏறி தண்ணி திறந்து விட்டால் மழை காலங்களில் வந்து எத்தனையோ புயல் வந்துருச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இனிமேல் வாடுற காலங்களில் யாரும் நல்லபடியாக இருக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த பிரிட்ஜ் போட்டு கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜனங்கள் யாரும் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வர ஒத்தையாக லேடிஸ்லாம் வர முடியாது. லாபரி தொல்லை இருக்குது. இப்போ மார்க்கெட் போய் பகல்லே போனால் கூட ஒரு ஆள் ரெண்டு ஆள் போனாலும் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி இருக்கிறதுல பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க பசங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை பார்க்குறது வந்து சரியான காடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் காடு. சுற்றி வர்றது யாருமே மக்கள் பார்க்க முடியாது. அதனால் இந்த பிரிட்ஜ் போட்டு போக்குவரத்து இருந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாவட்ட செயலர் மூலிமா கட்சி எங்கள் தலைமை செயலர் பேசி சட்டசபையில் பேசி இந்த பிரிட்ஜை சீக்கிரம் போட்டு கொடுத்து மாவட்ட செயலர் மூலிமா நாங்கள் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஊர் மக்கள் சார்பாக. 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களோட பேராதரவோடு நின்று
மாதவரம் நகர சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார் மாதவரம் சுதர்சனம் அவர்கள். அதுக்கப்புறமா தான் புறநகர் பேருந்து நிலையம், நீதிமன்ற வளாகம், வட்டாட்சியர் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம், போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள், பாதாள சாக்கடை திட்டம், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று மக்களுக்கான அடிப்படை திட்டங்கள் பலவற்றையும் தொகுதியின் அடையாளங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சுற்று வட்டாரத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஃபெசிலிட்டியே கிடையாது. ரோடு இல்லை, லைட் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் அண்ணன் சுதர்சன எம்எல்ஏவாக வந்த உடனே இமிடியேட்டாக எங்களுக்கு 10 வருஷமாக போடாத ரோடை, அதுவும் குன்றும் குழியுமாக இருக்கும், தண்ணியாக இருக்கும், நிறைய பேர் உளுந்து எழுந்து போயிருக்காங்க. ஒருத்தர் வாட்ச்லாம் கூட மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுலாம் போயிருக்காங்க. ரொம்ப யாருக்கிட்டையும் போய் கேட்டுட்டோம், எங்களை விடுவிக்காலமே இல்லை. ஆனால் இப்போது அவர் வந்து இமிடியேட்டாக கர்ணாரனோட முயற்சியாலும் அவரோட முயற்சியாலும் இமிடியேட்டாக கிடச்சிது. ஆனால் இந்த மாதிரி ரோடு வந்து வேறு எங்கேயும் போடலை. ஏன்னா 4 லேயர் போட்டிருக்காங்க. ஒன்று ஒன்று 1.5 அடி, அதாவது ரொம்ப பள்ளம், அது படு இதுவாக இருக்கும், மழை பெஞ்சால் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அந்த பேஸ் பண்ணி இப்போ வந்து ரோடு எல்லாமே ஹைட்டாக போட்டு நல்லபடியாக எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதியில இருந்து அமைச்சராக இருந்தவரே செய்ய முடியாத பல விஷயங்களை தனது ஆற்றலாலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளாலும் நிறைவேற்றி கொடுத்துள்ளார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்கள். இந்த பகுதி ஒரு தரைப்பாலம் இருந்தது. இந்த தரைப்பாலத்தின் மூலமாக இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மழை காலங்களில் இந்த இடத்தை கடக்க முடியாம மிகவும் அவதிப்பட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா இந்த பகுதி வழியா தான் இந்த நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற புயலேரிக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து தண்ணீரும் இந்த பகுதி வழியாக தான் போகணும். அப்புறம் போகிற நேரத்தில் இது ஆலையே மூழ்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இந்த பகுதியில் போகும். பல ஆண்டு காலமாக பல முறை கோரிக்கை வச்சு கூட இந்த தரைப்பாலம் பாலம் கட்ட முடியாமல் இருந்தது. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு நான் இங்கே வாக்கு சேகரிக்க வந்தபோது இங்கே உள்ள மக்கள் எல்லாம் இங்கே ஒரு பாலம் கட்டி தரணும்னு கோரிக்கை வச்சாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு பல தடவை அதிகாரிகளை பார்த்து கோரிக்கை வைத்து இந்த பாலம் இப்பொழுது கட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த பாலத்தினால் இந்த பகுதியை கடக்கக்கூடிய வெள்ளானூர் ஊராட்சி, அரக்கம்பாக்கம் ஊராட்சி, பொத்தூர் ஊராட்சி, வெள்ளச்சேரி ஊராட்சி போன்ற மக்கள் எல்லாம் அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய இந்த பாலத்தை தினந்தோறும் கடக்கிறவங்க குறைஞ்சது ஒரு 25,000 பேர் இருப்பாங்க. பல வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த பாலத்தை கடந்து செல்கிறது. ஆகவே இது ஒரு பயனுள்ள பாலம். இந்த பாலத்தை கட்டியதிலே எனக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் பேச நேரம் கிடைத்த போதெல்லாம் தொகுதி மக்களின் பிரச்சனைகள் சார்ந்து 1147 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். சென்னைக்கு அருகாமையில் இருக்கின்ற மாதவரம் தொகுதியில சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கக்கூடிய புயல் ஏரி இருந்தும் கூட, சோழவரம் ஏரி இருந்தும் கூட மாதவரம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை என்று சட்டமன்றத்திலே எடுத்துரைத்ததன் காரணமாக கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபொழுது 55 கோடி பாதுகாக்கப்பட்ட குடிநீருக்காக ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட அந்த நிதியிலே 2011 அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டன. ஆனால் 9 ஆண்டு காலம் ஆகியும் கூட இதுவரை அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்க வசதியாக கட்டப்பட வேண்டிய டேங்குகளெல்லாம், மேல்நிலை தொட்டிகளெல்லாம் இன்னும் முடிக்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் குடிநீருக்கே 9 ஆண்டு காலம் இந்த அதிமுக அரசு எடுத்துக்கொண்டதில் இந்த தொகுதி மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். வேலை வேகமாக நடைபெறவில்லை. ஆகவே உடனடியாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசியதற்கு இணங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக ஆம்ரூ திட்டத்தின் கீழே இந்த மேல்நிலை தொட்டி இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்றது. இந்த தொட்டியை கட்டி முடிக்கும் பட்சத்திலே பக்கத்தில் இருக்கின்ற வடபுறம்பாக்கம் மற்றும் உள்ளாட்சி புழல் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஊராட்சிகளுக்கெல்லாம் குடிநீர் வசதி செய்யப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இது எப்பொழுது முடிக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த
கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறேன். சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்டதாக இந்த தொகுதி இருந்தாலும் விவசாய பணிகளும் பெருமளவில் நடைபெறுகின்றன. அங்கு பாசன வசதிகளும் கால்நடைகளுக்கான தண்ணீர் வசதிகள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்து வருகிறார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ. குறிப்பாக பாலவேடு ஊராட்சியில் 4.5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மங்கள குளத்தை விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தனது சொந்த நிதியிலிருந்து தூர்வாரி கொடுத்துள்ளார். தூர்வாரினதுனால இப்போ கிராமத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆடு மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, விவசாயம் பண்றதுக்கு இருக்கு. இதனால குடிக்க தண்ணியும் எங்களுக்கு போர் போட்டாலும் தண்ணி வருது. மக்கள் எல்லாருமே, கிராம மக்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து துணி துவைக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி இல்லாத போது குடிக்கிறதுக்கும் தண்ணி எங்களுக்கு, போர் போட்டாலும் தண்ணி வராது. அதேமாதிரி குளம் காஞ்சினா ஆடு மாடுகளுக்கு தண்ணி இருக்காது, விவசாயத்திற்கும் தண்ணி வராது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மே மாதம் ஜூன் மாதத்தில் தண்ணி இருக்காது, குளத்தில் சுத்தமாக காஞ்சிதான் இருக்கும். இப்போ இந்த தூர் வாரினதுனால இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆடு மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, மக்கள் வந்து துணி துவைத்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சோழவரம் ஒன்றியம், வில்லிவாக்கம் ஒன்றியம், எடப்பாளையம் ஊராட்சி, அலமாதி, ஆலத்தூர், செங்குன்றம், பாலவேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரத்திற்கான காரணியாக இருக்கும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள குறைகளை மக்களிடம் தொடர்ச்சியாக கேட்டறிந்து உரிய முறையில் அவற்றை களைய தீவிர முயற்சி எடுத்துள்ளார். இவை மட்டுமின்றி தொகுதியின் பின்தங்கிய பகுதிகளில் இருக்கும் நியாய விலைக்கடைகளுக்கு சென்று ஆய்வு செய்து தரமான பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வதை தன்னுடைய அன்றாட பணிகளில் ஒன்றாக செய்து வருகிறார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ. நல்லூர் ஊராட்சி ஆட்டந்தாங்கல் என்ற பகுதியில் நம்ம ரேஷன் கார்டில் இருக்க ஆய்வு செய்ய வந்தேன். 01BP048PY. அதாவது புழு பிடிச்ச அரிசியை போடுறீங்க, என்ன நியாயம் இது? ஜனங்கள்லாம் வம்பு ஜனங்கள்லாம் இப்போ என்ன பிடிச்சிக்கிட்டு இது போல் போடுறாங்க, நீங்கள் கேளுங்கன்றாங்க. ஏங்க ஏங்க ஏங்க, நான் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து புழு மேயுது, அவங்களும் பார்க்குறாங்க, என்னென்ன காமிச்சாங்க. நீங்கள் அது போல் அரிசியை சப்ளை பண்ணுறதுன்னு சும்மா சொன்னால் எப்படி சார்? ஏன் சார் முழு பூசணிக்காய் சோத்திரமாக இருக்கிறீங்களே, என்ன நியாயம்? நான் வந்து நான் இங்கே நான் வந்து ரேஷன் கார்டில் இருக்கேன், நானே பார்க்குறேன், அதுக்குலாம் காமிக்குது, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஆ, என்னென்னு பார்க்க சொல்கிறீங்களா? அப்புறம் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது? எவ்வளோ ஒரு ஒரு கையில் வந்து ஒரு கையில் 10 புழு வந்திருக்கு, 10 பூச்சி வந்திருக்குங்க. ஒரு கை அரிசி எடுத்தால் 10 பூச்சி வருதுங்க. எப்படிங்க சாப்பிடாதுங்க? இல்லை அதெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் நீங்கள பார்க்கணும். உடனே நீங்க பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இங்க பச்சரிசி போடுறீங்களா? ஜனங்க புழுங்கல் அரிசி தான், பச்சரிசினால எங்களுக்கு நிறைய உடல் உபாதை. சரி, பச்சரிசி சரி, ஆனால் புழு இல்லாத அரிசி தயவு செய்து போடுங்க சார். புழு இல்லாத அரிசி போடுங்க. ரொம்ப மோசமான நிலைமை சார். நான் கண் கூட பார்க்குறேன், ஒரு கை அரிசியில் ஏறக்குறைய 10க்கு மேற்பட்ட பூச்சி இருக்குது. ஜனங்கள்லாம் பார்த்துட்டு தபார் இப்படி தான் நாங்கள் சாப்பிட்றோன்றது என்ன சார் அநியாயமாக இருக்கு சார்? வாய்ப்பு இல்லை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நான் சரி பண்ணுறேன்னு சொல்லுங்கள், வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்கள். அது இல்லை, அப்போ நாங்கள் பொய்யா சொல்கிறோம். ஏமா என்ன பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பூச்சி இருக்கா இல்லையா? எல்லாம் சொல்கிறாங்க பாரு. வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் அங்கே வந்து ரூமில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன நீங்கள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. அப்படிலாம் தப்புங்க. நீங்கள் சரி நீங்கள் சரி பண்ணுறேன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாம் நான் ஒரு கை எடுத்தால் அதில் 10 பூச்சி வந்து இருக்கு. ஆ, இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் சொல்கிற பாரு, நீங்கள் சொல்கிறதே நம்ப மாட்டேன்றாரு அதிகாரி. நாங்கள் சொன்ன எங்க நம் எல்லாம் கத்துறாங்க பாருங்க. இப்போ கம்ப்ளைண்ட் வந்து தான் நான் இங்கே வந்தேன். மோசமான அரிசி போடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்து தான் வந்தேன். தயவுசெய்து ஒரு எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏன்ற முறையில் நான் உங்களுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், உடனடியாக நீங்கள் நாளைக்கு அதை மாற்றணும். இல்லைன்னா நான் இதை செய்தியாக்கி மக்களை அதை ஒன்று திரட்டி கட்டாயமாக போராட்டம் நடத்துவோங்க. கட்டாயமாக போராட்டம் நடத்துவோம். அதே போல
மக்களுக்கான அரசின் சுகாதார வசதிகள் சரியான முறையில் கிடைக்கிறதா என்பதையும் நேரடி ஆய்வுகள் மூலம் கண்ணும் கருத்துமாய் கவனித்து வருகிறார். சாலை வசதிகள், மின் விளக்குகள், தரமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொகுதி மக்கள் அனைவருக்கும் கிடைத்திட உறுதி செய்வதற்காக அதிகாரிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி பெற்றுத்தந்தும் வருகிறார். மாதவரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அதிமுக அரசின் புறக்கணிப்பையும் மீறி தன்னால் முடிந்த பணிகளை செய்துள்ளார். உலகையும் முடங்க வைத்த கொரோனா பெருந்தொற்று இந்தியாவையும் விட்டு வைக்கல. இங்க இருக்கக்கூடிய மத்திய மாநில ஆட்சியாளர்களோட கவனக்குறைவு அலட்சியம் காரணமா மக்களோட வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதனை கலைந்து திமுக எப்பவுமே மக்களுக்கு பக்கபலமாக இருக்கணும்னு நினைச்ச திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிணைவோம் வா அப்படின்ற செயல் திட்டத்தினை அறிவித்தார். அந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி வடசென்னை பகுதியில் வசிக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஏழை எளிய பொதுமக்கள் என பல லட்சம் குடும்பத்தினருக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ. இந்த கொடிய நோயான கொரோனா காலத்தில் முக்கியமாக வடசென்னையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், வறுமையில் வாழ்கின்ற மக்கள். அவர்கள் தினம் தினம் வேலைக்கு சென்றால்தான் அவர்களால் சாப்பிட முடியும். ஆனால் இந்த கொடிய கொரோனா நோய் வேலை இல்லாமல் அவர்களெல்லாம் வீட்டிலே முடக்கி போட்டு அவர்களை இந்த அரசாங்கம் எந்தவித சலுகையும் செய்யாமல் அவர்களுக்கு சாப்பாடு போடாமல் அவர்களுக்கு தேவையான பொருட்களை தராமல் பல முறை நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் மாதம் 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கூட அவர்கள் இதுவரை தரவேவில்லை. ஆனால் கழகத் தலைவர் அவர்கள் எங்களையெல்லாம் மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே, சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே தினம் தினம் எங்களிடம் பேசி அங்கில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் நீங்கள் தர வேண்டும் என்று பேசியதன் காரணமாக சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஏறக்குறைய 500 நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து 5 தொகுதிகளிலும் மாதவரம், பெரம்பூர், ஆர்கே நகர், ராயபுரம், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளிலே ஏறக்குறைய அனைத்து மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொருட்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களிடம் தேவை, இது தேவை என்று வந்துவிட்டால் 100% அவர்கள் கேட்கின்ற பொருட்களை வாங்கி என்ன விலையானாலும் அதை வாங்கி கொடுக்கிறது எங்களுடைய பழக்கம். இதுவரை அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இல்லை என்ற வார்த்தைக்கே அங்கே இடமில்லை. அந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மனசார நம்முடைய தலைவர் அவர்களை பாராட்டினார்கள். இந்த கொடிய காலத்திலே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த, மருத்துவ வசதி செய்து கொடுத்த, அனைத்து வசதியும் செய்து கொடுத்த உங்கள் தலைவருக்கு, நம்முடைய தலைவருக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிங்கள் என்று பல 100 கணக்கான பொதுமக்கள் எங்களிடம் சொன்னார்கள். ஆகவே அவர்களெல்லாம் தயாராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இல்லை என்றால் கொரோனா காலத்திலே ஒரு பெரிய புரட்சியே வெடித்திருக்கும். சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் தவித்த 1,000கணக்கான வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட தொழிலாளர்களுக்கு வாகனங்களை ஏற்பாடு செய்து பத்திரமாக அனுப்பி வைத்தார். இவை மட்டுமில்லாமல் உதவுவோம் உடன் நிற்போம் என்ற வகையில் வேலை வாய்ப்புகளை இழந்த இளைஞர்களுக்கு உதவி செய்து உயிர்காக்கும் இயக்கம் திமுக என்பதை உணர்த்தினார். இதுபோன்று 100 நாட்களுக்கு மேல் தொடர்ச்சியாக நிவாரண உதவிகளை வழங்கி வந்தார். கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து பிரம்மாண்டமான முறையில் ராயபுரம், திருவொற்றியூர், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் நிவாரண உதவிகளை மக்களுக்கு வழங்கினார். மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திமுக தலைமை கழகம் அறிவிக்கும் ஒவ்வொரு போராட்டங்களையும் சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினரையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்கள். அதே போன்று 2014 கழக தலைவர் ஆணை கிணங்க மாநில அளவில் 10,000 மாணவர்கள் கலந்து கொண்ட கழக மாணவரணி மாநாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தினார். இப்படி கழகத்தின் முக்கிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் தன் முனைப்போடு செயல்படுத்துவதில் இவர் வல்லவர். தலைமை கழகம் நடத்திய முப்பெரும் விழாவின் போது எல்லோரும் நம்முடன் என்ற இணைய வழி உறுப்பினர் சேர்க்கை முறையை அறிமுகப்படுத்தினார் தலைவர் மு க ஸ்டாலின். இதனை நேர்த்தியாக பயன்படுத்தி சென்னை வடகிழக்கு மாவட்டம் முழுவதும் சிறப்பு முகாம்களை நடத்தி உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தியுள்ளார் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ. மக்களோடு மக்களாய், மனிதநேயம் காக்கும் மனிதராய், மாந்தர்களை நேசிக்கும் தோழனாய்,
மக்கள் நலன் காப்பதில் கழக தலைவரின் கரங்களாய் மக்கள் பணியாற்றி வருகிறார் மண்ணின் மைந்தர் மாதவரம் சுதர்சனம் என்பதே நிதர்சனம். எம்எல்ஏ பார்க்கணும், 21 வருஷம் எந்த நிலையிலையும் பார்க்கலாம், 21 வருஷம் பார்க்கலாம். எந்த கோரிக்கைனாலும் கொடுப்போம், உடனடியாக பண்ணுவார். ஒரு ஃபோன் பண்ணால் போய் நாங்கள் போய் நேராக சொல்ல தேவையில்ல, ஒரு ஃபோன் பண்ணால் வந்துடுவார். எங்கள் எம்எல்ஏ அண்ணன் மாதவர் சுதர்சன அண்ணன் நாங்கள் எம்எல்ஏ கிடைச்சதுக்கு எங்களுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டால், எங்களுக்கு எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனைகள், ஒரு தொல்லைகள், இந்த கஷ்டங்கள், இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் நேரடியாக போகணும்னா ஒரே ஃபோன் பண்ணோம்னா உடனடியாக வந்துடும். எங்கே இருந்தாலும் அவர் சட்டசபையில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, வெளியே ப்ரோக்ராம் இருக்காங்க, அந்த பிரச்சனை கிடையாது. பர்மாநகர் சடையத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அந்த ஒரு எம்எல்ஏ கிடைச்சி நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கிறோம், எங்கள் மக்கள் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். எதே நேரத்தில் நீங்கள் நாங்கள் சொன்னதுக்கு நாங்கள் வந்து பார்வையிட்டுருக்குறாங்க. மற்ற எங்களால் அது மற்ற எம்எல்ஏகளை பார்க்க முடியாது, பார்க்க முடியலனாலும் அங்கே போகணும்னா பர்மிஷன், அங்கே போனால் அவங்ககிட்ட பிஏ கிட்ட கேட்டோம், அவங்ககிட்ட கேட்டோம், இவங்ககிட்ட கேட்டோம், பர்மிஷன் கேட்கணும். இந்த மாதிரி நாங்கள் லோக்கலில் பர்மாநிலேருந்து சடையத்துலேருந்து வந்துருக்கோம்னு சொன்னால் நீங்கள் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ள வர சொல்லி கூப்பிட்டு வீட்டில் பேசுவாங்க, இல்லை வீட்டுக்கு போக முடியல இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி ஆகிப்போச்சு தான் சொன்ன நேரத்தில் வந்துடுவாங்க. ஒரு ஒரு நல்லது கெட்டது, ஒரு சாவு கருமாந்திரம், ஒரே ஒரு ஃபோன் பண்ணி நேரம் வந்துடுவார் எம்எல்ஏ. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஒன்று நாங்கள் கொடுத்து வச்ச எம்எல்ஏன்னு சொல்லணும். அவ்வளோதான், எங்கள் பர்மாநகர் சடைமு மக்கள் நாங்கள் வந்து பெரிதும் எதிர்பார்த்து நல்லது கெட்டது எதிர்பார்த்து போகிறாலும் சரி எதிர்பார்க்காட்டும் சரி எங்கள் நல்லது செய்யக்கூடிய எம்எல்ஏ.